அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். 1 முதல் 3 வகுப்பு மாணவர்களுக்கான வளர்ச்சி மதிப்பீடு பி மாடியூல் 3 & 4 கடந்த வெள்ளியன்று உங்கள் வகுப்புக்கு நடத்தியிருப்பீங்க. கடந்த வெள்ளிக்கிழமை விடுமுறையில் இருந்த மாணவர்களுக்கும் ஏதாவது வகுப்பிற்கு வந்து நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவர்களுக்கும் இன்று மாலைக்குள் வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது எவ்வாறு மேற்கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் TNACD ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 8-digit யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா TNACD ஆப்போட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற அந்த மாடியூலை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட்டிவ் பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் டேர்ம் செலக்ட் மந்த்னு கேட்கும். டேர்ம் அப்படிங்கிற இடத்துல டேர்ம் 1 செலக்ட் மந்த் அப்படிங்கிறத ஆகஸ்ட்டையும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடியூல் 1, 2, 3, 4 4 மாடியூல் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் மாடியூல் 3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சண்ட் அன்றைக்கி ஆயிருந்தாங்களோ அந்த கிளாஸ் அந்த சப்ஜெக்டையும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அசஸ்ன்னு இருக்கும். யா எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நாட் அசஸ்ன்னு இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணிக்கலாம். கீழே கூடிய ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை வராத மாணவர்களுக்கு அந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை அந்த மாணவர்கிட்ட கேட்டு ரெஸ்பான்ஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் ஆன்சர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இதே போல் நீங்கள் முடிக்காத வகுப்பிற்கும் வெள்ளியன்று விடுமுறையில் இருந்த மாணவர்களுக்கும் இன்று நீங்கள் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நன்றி.